தனியார் கம்பெனியில் வந்து இரண்டு மேற்பட்ட எண்ணிக்கையில் வந்து இயக்குனர்களை கொண்டிருக்க வேண்டியது இல்லை இயக்குனர் அவையானது அவங்களுடைய குழுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட தனிநபர் இயக்குனர் வந்து ஒரு நிறைவு பெற்றதான மதிப்பிட்ட ஒரு அறிக்கையாக தயார் செய்வதும் வேண்டியது தனி தனி அவங்களுக்குள்ள தனியார் கம்பெனியோட சிறப்பு சலுகைகள் வந்து நிறையாவே இருக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய அவங்களோட சலுகையில் வந்து என்னம்னா ஒரு மேலாண்மை அல்லது அவங்களோட முழு நேர இயக்குனர் வந்து வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் சார்ந்த சாத்துக்கள் தனியார் கம்பெனிக்கு வந்து இது பொருந்தாது அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் இயக்குநர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வந்து பதவி ஓய்வு வந்து பெற வேண்டியதில்லை அப்புறம் அதன் வகையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி ஒரு இயக்குனர் வந்து நியமிக்க வேண்டியதும் இல்லை தனியாக ஒரு இயக்குனரும் நியமிக்க வேண்டியதும் இல்லை அப்புறம் வந்து அவங்களோட இயக்குனர் வந்து நிலையில் மொத்த எண்ணிக்கை தொடர்பான வரையறு கம்பெனி வந்து எதுவும் இல்லை தனியார் கம்பெனியில் வந்து மேலாண்மை சார்ந்த ஊதியம் ஏதோ நிதி ஆண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க நிகர லாபம் வந்து பதினோரு பர்சன்டேஜ் மேல் வந்து போகலாம் இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அவங்க தனியார் கம்ப கம்பெனியில் வந்து இரு ரெண்டு நம் பர்சனாவது இருக்கணும் மேக்சிமம் பொது கம்பெனியில் வந்து ஏழு பர்சன் இருக்கணும் இது பங்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஷேர் வந்து பொது கம்பெனிக்கு வந்து இன்னொருத்தவங்களை மாற்றி தர முடியும் ஆனால் தனியார் கம்பெனியில் மாற்றி தரத்துக்கு முடியாது தகவல் அறிக்கையும் அதேமாரியா பொது கம்பெனிக்கு வந்து உரிமை இருக்குது மாற்றி தகவல் இருக்கி சொல்ற வெளியிடுறதுக்கு ஆனால் தனியார் கம்பெனிக்கு அந்த உரிமை இல்லை பெயர் பெயரில் வந்து என்ன வேறுபாடு இருக்குன்னா பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு எந்த நேம் இருக்கோ அது கீழே பிரைவேட் லிமிடெட் சேர்த்துக்கணும் இவங்க வெறும் லிமிடெட் சேர்த்துனா போதும் That is the difference. இது வந்து கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இந்த டைப் என்னென்னா இன்கோஆப்ரேட்டட் கம்பெனிஸ் அன்இன்க்ரே கார்பரேட் கம்பெனின்னு சொல்கிறாங்க இன்கோஆப்ரேட் கம்பெனிஸ்னால் உருவாக்கப்பட்ட கம்பெனி உருவாக்கப்படாத கம்பெனின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ உருவாக்கப்படாத கம்பெனின்னா என்னென்னா ஒரு சட்ட கம்பெனி சட்டத்தில் ஒரு ச அவங்க சாசத்தின் கீழ் வந்து உருவாக்கப்படாத கம்பெனி வந்து உருவாக்கப்படாத கம்பெனி என்று இது சொல்கிறாங்க இது அதாவது இது வந்து பேரளவு கூட்டு வணிக நிறுவனங்களாகவே இது இருக்குது இந்த கம்பெனி சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்களோட பிரிவுக்கு கீழே எண்ணிக்கை மேற்கொண்ட எண்ணிக்கையில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வங்கி வங்கி கம்பெனிகளா அல்லது ஏனைய கம்பெனியாக கொண்டிருப்பது மூலம் வந்து இந்த கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத செய்ய முடியாது என சொல்கிறாங்க இல்லையா அந்த கம்பெனி அந்த கம்பெனியை வந்து என்ன சொல்கிறாங்க சட்டத்துக்கு மாறான கழகம் என்று இதை அழைக்கிறாங்க அடுத்தது உருவாக்கப்பட்ட கம்பெனி என்னன்னா இல்லை த்ரீ டைப்ஸாக பிரியுது சாசனத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனிகள் சட்டத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனியாகவும் பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாகவும் இது இருக்கு சாசன கம்பெனின்னா என்னன்னா இப்போ மனராட்சி காலங்கள் நிலவும் காலங்கள் என்ன நா நாடுகள் என்ன ஆச்சுன்னா மனது சிறப்பு சாசனத்தின் மூலம் ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட கம்பெனி சாசன கம்பெனி சொல்கிறாங்க அதாவது இப்போ இங்கிலாந்து அரசு அவங்களுடைய அல்லது அரசரால் சாசனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட கம்பெனி வந்து கிழக்கு இந்திய கம்பெனி இங்கிலாந்து பேங்க் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்புறம் ஈஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று முதல்ல சாசன கம்பெனி மூலம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட கம்பெனின்னு சொல்லுவாங்க சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட கம்பெனி என்ன மத்திய மாநில அரசங்களால் என்ன பண்ணுறாங்க ஒரு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனியை வந்து அல்லது காப்பரேஷன் வகையில் வந்து இவை அடங்கும் இப்போ நே தேர்டு வந்து பதிவு செய்யப்பட்ட கம்பெனி சொல்லுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் அந்த கம்பெனி சட்டம் அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தில் இயக்கப்பட்டதாக இருக்கும் அப்போ எந்த கம்பெனி எந்த நாட்டில் அமைக்கப்படுகிறதோ அந்த நாட்டின் சட்டத்தினு வந்து இது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும் you <laughs> இந்த பதிவு செய்யப்பட்ட கம்பெனி வந்து இது இரண்டாக பிரியுது ஒன்று புதிதாக அமைக்கப்பட்ட கம்பெனி ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் கம்பெனியாக பிரியுது இந்த புதிதாக இயக்கப்பட்ட கம்பெனின்னா என்னென்னா புதிதாக அமைக்கப்பட்ட கம்பெனி கம்பெனியும் அதாவது என்னென்னா இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் கீழ்பெற்ற கம்பெனி வந்து புதியதாக அமைக்கப்பட்ட கம்பெனி ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் கம்பெனின்னா என்னென்னா இந்த ச கம்பெனி சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது இல்லையா தொடங்குவதுக்கு முன்னர் முன்னர் இருந்த இந்த முந்தைய சட்டத்தின் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கு இல்லை பொறுப்பு அடிப்படையே சொல்லுவாங்க லைப்ரட்டிஸ்ல அடிப்படையில் என்ன இது வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பெரியது உறுப்பினர்கள் பெரும் அடிப்படையில் செய்யப்படும் பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு பங்குகளின் பங்குகளால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனின்னு சொல்லுவாங்க த கம்பெனிஸ் லிமிட்டட் பை த ஷேர்ஸ் அவங்களோட பங்குகளால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் சொல்வாங்க ரெண்டாவது வந்து உரி உத்தரவாதத்தின் மூலம் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் சொல்லுவாங்க தேர்ட் வந்து அன்லிமிட்டெட் அதாவது பொறுப்பு வரையறுக்கப்படாத கம்பெனின்னு சொல்லுவாங்க அடுத்தது மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பேசிக்கில் உறுப்பினர் அடிப்படையில் பா செய்யப்படும் ஒரு பாகுபாடுனா ஒரு நபர் அது வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரியுது ஒரு நபர் கம்பெனி அது ஒன் பர்சன் கம்பெனிஸ் அண்டு த ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்டு பப்ளிக் கம்பெனிஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரியுது ஒன் பர்சன் கம்பெனி என்னென்னா இப்போ கம்பெனி சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமுலுக்கு முன்னாடி வந்த முன்னாடி இந்த தனி தனி ஒரு நபரால் வந்து ஒன்று இல்லையா ஒரு சிறு செய்கிறாங்க இல்லையா அந்த அது வந்து ஒரு ஒன் ஒ ஒன் பர்சன் கம்பெனி இதுவே ச அடுத்தது வந்து தனிநபர் கம்பெனின்னா த நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கம்பெனின் தனிநா கம்பெனினா என்னென்னா இப்போது அவங்களுடைய ஒரு கம்பெனி குறைந்தபட்சம் அவங்களுடைய இப்போ முதலீடு எவ்வளோ இருக்குன்னா ஒன் லேக் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க வந்து செஞ்சு சரி முதலீடு மூலதனமாக செஞ்சு ஒரு செயல்முறையை வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு விதிக்கு கீழே இவங்க வந்து தனி பிரைவேட் கம்பெனியாக உருவாக்குறாங்க அதாவது அவங்களுடைய பர்சன் ஒரு உறுப்பினர்களுடைய பங்கு மாற்ற உரிமை வரையறுக்கப்பட்டு இருக்கணும் அப்புறம் அவங்களோட அவங்களுடைய ஒரு நீண்ட கால நீங்க ஒரு உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் மேலே வந்து போகக்கூடாது ஒன்று இரண்டு குறைந்தபட்சம் வந்து ஒரு தனி கம்பெனியோட தொடக்க குறைந்தபட்சம் இரண்டு உறுப்பினர்களாவது அவங்களுக்கு தேவை உதாரணமாக எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா ஒவ்வொரு தனி கம்பெனியும் தன் போய் பெயருடன் தனி என்றும் ஒரு சொல்ல கட்டாயமாக இணைச்சிரு இணைச்சிருக்கணும் அதாவது நான் உதாரணமாக என்ன சொல்லணும் டிவிஎஸ் சவுந்தரராஜன் பிரைவேட் லிமிடெட் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு பின்னாடி வந்து அவங்க சேர்த்துருக்கணும் தேர்டாக என்ன இருக்குன்னா பொது கம்பெனி பப்ளிக் கம்பெனிஸில் வந்து குறை தனி கம்பெனி அல்லாத பிற கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்தபட்சம் இவங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் மேலே இல்லை அதுக்கு மேலேயும் குறைந்தபட்சம் உயர்ந்த அளவு தொகையாகவும் இது மூலதனமாக இருக்கும் இந்த தனி கம்பெனி அல்லாத ஒரு கம்பெனியே துணை கம்பெனியாக கொள் உள்ள ஒரு தனி கம்பெனியாகவும் இது இருக்கு இவங்களுடைய குறைந்தபட்சம் பர்சன் எவ்வளவு இருக்குன்னா செவன் பர்சன் இந்த உறுப்பினராக இவங்க இதுல இருக்கணும் அவங்களுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை வரம்பு எதுவும் கிடையாது இப்போ அவங்களுடைய பப்ளிக் கம்பெனியோடைய பங்குகள் தடையின்றி மாற்றி தரவும் உள்ளதாக இருக்கு இந்த பொது கம்பெனி ஒன்று அவங்களுடைய செயல்முறை விதிகள் அதன் உறுப்பினர்களை பங்களை மாற்ற மாற்றக்கூடாது எனவும் தடை விதி விதித்ததாக இருக்குது அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து இரநூறுக்கும் மேலேயாகவும் போகலாம் அதை ஈடுகளோ அதோடய ஈடுகளில் வெளியாட் அதாவது பொதுமக்களை கேட்டு கேட்பதை தடை செய் செய்யாது அவங்களுடைய வெளியீடு அந்த ஈடுகளுடைய அந்த வெளியீட்டோட பங்குகள் இல்லையா அவங்களோட பொதுமக்களுடைய கேட்பதை கூட இது தடை செய்யாது அடுத்தது வந்து ஃப அதர் ஃபார்ம் ஆஃப் த கம்பெனிஸ் அதர் ஃபார்ம் ஆஃப் த கம்பெனியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து பிடிப்பு கம்பெனி துணை கம்பெனிகள் அரசு அரசு அப்புறம் அயல்நாட்டு லாப நோக்க கழகங்கள் அப்புறம் கழக கூட்டு திட்டங்கள் அப்புறம் முதலீட்டு உற்பத்தியாளர் செயலற்ற ஒரு கம்பெனி சிறிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து இந்த ஏனைய வகைகளில் வந்து வரும் தட் இஸ் த டைப் ஆஃப் த கம்பெனிஸ் இதில் என்னென்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம்னா டெஃபனிஷன்ஸ் மீனிங் அதோடய அட்வான்டேஜ் லிமிடேஷன் கேட்டி அதோட சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்துருக்கோம் அதோட வகைகளை பற்றி பார்த்துருக்கோம் அப்புறம் ப்ரைவேட் லிமிட்டருக்கும் ஒரு பப்ளிக் லிமிட்டருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் இந்த டிஃப்ரென்ஸ் இம்பார்ட்டண்டானது தேங்க்யூ